உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனன் பகவான் கிருஷ்ணரை பார்த்து கேட்ட மூணு கேள்விகள், அதுக்கு கிருஷ்ணர் சொன்ன பதில், இதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். துரியோதனன் உயிரை பிரிய விடாமல் இருந்த மூணு கேள்வி. ஒன்று, போர் நடந்த சமயத்தில் நான் அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டையை எழுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பாய்? கேள்வி இரண்டு, துரோணாச்சாரியார் மறைவுக்கு பின் அஸ்வத்தமனை சேனாதிபதியாக ஆக்கியிருந்தால் என்ன செய்திருப்பாய்? கேள்வி மூணு, விதுரனை போர் புரிய வைத்திருந்தால் என்ன செய்திருப்பாய்? அதற்கு கிருஷ்ணர் சொன்ன பதில், ஒருவேளை நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்பியிருந்தால் நான் நகுலனை அனுப்பி அந்த கோட்டையை தகர்த்திருப்பேன். நகுலன் அளவிற்கு குதிரை ஓட்ட எவராலும் முடியாது. மழை பெய்யும் போது ஒரு துளி விழுந்து அடுத்த துளி விழுவதற்குள் நனையாமல் நகரும் அளவிற்கு வேகமாய் குதிரை ஓட்டும் திறன் படைத்தவன் நகுலன். ஒருவேளை அஸ்வத்தாமன் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தால் நான் தர்மரை கோபப்பட வைத்திருப்பேன். ஏனெனில் தர்மரின் கோபம் எதிரில் நிற்கும் எவ்வளவு பெரிய மா வீரனையும் எதிர்த்து சாம்பலாகிவிடும். ஒருவேளை விதுரர் போர் புரிய தொடங்கியிருந்தால் நான் ஆயுதம் ஏந்தியிருப்பேன், போர் புரிய தொடங்கியிருப்பேன். இப்படி சர்வ வல்லமை படைத்த கிருஷ்ணர் அனைத்து கேள்விகளுக்குமே பதிலாக நிற்கக்கூடியவரும் அவரே, கேள்வியாய் இருக்கக்கூடியவரும் அவரே. கிருஷ்ணார்ப்பணம். நன்றி உறவுகளே.